அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லவன் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது, ரொம்ப கெட்டவன் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கவும் முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. உங்களை அழிக்கக்கூடிய, உங்களை மற்றவரிடமிருந்து பிரிக்கக்கூடிய 10 நல்லவர்களுடைய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நல்லவங்ககிட்டையும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும், நம்மளையும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். ஒரு நல்ல பையன் அப்படின்னு எப்படி பேர் எடுக்கிறான் அப்படின்னா, யார் வந்து எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அவன் கொடுத்துட்டே இருப்பான். இதுதான் நல்ல பையன், இதுதான் நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து உன் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் பணம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பணத்தை கொடுத்துட்றீங்க. ஆனால் அதே பணத்தை நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். இது போல் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது ப்யூரிட்டி ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் உதவி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உதவி பண்ணவே தேவையில்லை, முடியாது அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடலாம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்களேன். கணவன் மனைவி ரெண்டு பேர், தன் மனைவி பிரசவத்துக்காக தன் கணவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டே வரார் 10 மாதம். ஓகேவா? அப்படி 10 மாதம் கிட்டே நெருங்கும் போது பிரசவ நேரத்தில் அவனுடைய நண்பர் வந்து திடீர்னு அவசரமாக பணம் தேவை அப்படின்னு கேட்குறார். அவர் வந்து கொடுக்காமலேயும் தவிர்த்து இருக்கலாம், ஆனால் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் ரொம்ப நல்லவர்ன்றதால தன் மனைவி பிரசவத்துக்காக சேர்த்து இந்த பணத்தை கொடுத்துட்றாரு. நான் குறிப்பிட்ட டைமில் ஒரு ரெண்டு நாளில் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற நண்பர், அவரால் முடியல, ஒரு சூழ்நிலை அதனால் கொடுக்க முடியல. அந்த நாள் பார்த்து தன் மனைவிக்கு பிரசவம் வந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் கொடுத்த நண்பர்கிட்ட போய் பணத்தை கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியல. இதனால் ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ண தன் மனைவிக்கு ரொம்ப சிக்கலாயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான காரணம் அவருடைய நல்ல குணம். முடியாது, என் மனைவி பிரசவத்துக்காக நான் சேர்த்து வச்சுருந்த பணம் என்னால் தர முடியாது, நீ வேறு யாருக்குனா வாங்கிக்க அப்படின்னு அவர் வேறு யாருக்குனா வாங்கியிருப்பார். ஆனால் உங்களுடைய நல்ல குணத்தால் தன் மனைவிக்கு சேர்த்து வச்சு இந்த பிரசவ பணத்தை கொடுத்தார். இது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு போய் விட்டுச்சு பார்த்தீங்களா? இது ஒரு உதாரணம் தான், ஆனால் உதாரணமாகவே இருந்தாலும் அவரை மறுபடியும் சமாளித்து எப்படியும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடித்து குழந்தை பிறந்துடுச்சு. நீங்கள் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி பண்ணணும், அப்படி இல்லைனா நீங்கள் ஓப்பனாக என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம், இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி இது நடந்தால் போதும், நாளைக்கு நடக்க வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் இந்த நல்ல பாய்ஸ், இந்த குட் பாய்ஸ்ன்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இப்போ உடனே கையெழுத்து போடுங்க, பின்னாடி எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துட்றேன் அந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இது ஞாபகம் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் சர்டிஃபிகேட் தான் வந்துச்சு, அப்புறமேட் கொடுத்துக்கலாம் அப்புறமேட் கொடுத்துக்கலான்னு அதை தள்ளி வச்சுருவாங்க. திடீர்னு எதனால் பிரச்சனை வரும்போது அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது முக்கியமான டாக்குமெண்ட் இருக்காது. இதனால் அது வாங்கி வச்சிருக்காரு பற்றியா, உங்களை நம்பி கொடுத்தாரு பற்றியா, அவர் சிக்கலில் மாட்டிக்குவார். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்காலத்துக்கு கொண்டும் இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நல்லவங்க அப்போ உண்மையாக இருக்க மாட்டாங்களா, நேர்மையாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னா ஆமாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு பெரிய இன்டர்வியூ, நல்ல ஜாப், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், உன்ட்ட வந்து நான் சொல்லி காட்டுறேன், அங்கே என்னை இன்டர்வியூ பண்ணும்போது எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்லும்போது என்னுடைய பாடி லாங்குவேஜ், நான் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீ அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொல்கிறார். ஸோ அந்த குட் காய் என்ன பண்ணுறாரு, தன் நண்பனை இன்டர்வியூ பண்ணுறார். கேட்குற எல்லா கேள்விக்கும் நண்பர் பதில் சொல்கிறாரு. இவர் வந்து குட் காய் இல்லையா, அதனால் ஆனால் அவர் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து சொல்லாமல், வெரி குட், சூப்பராக பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், இப்படியே பண்ணி நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிடுறார். இன்டர்வியூவே அட்டன் பண்ணுறாரு, ஆனால் செலக்ட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் தப்பான ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை அவங்ககிட்ட சொல்லாமல், ஐயோ நம்ம என்ன சொன்னால் அவன் மனசு கஷ்டப்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக குட் நைஸ் அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணி அவன்கிட்ட நெகட்டிவ் விஷயத்தை கூட அவனுக்கே தெரிவிடாமல் பண்ணிடுறீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையாக ஆனஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி, அது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு விஷயம், தப்புன்னு கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அது உடனே சொல்லிடணும். அதை அப்படியே மூடி மறைச்சி பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், பரவாயில்ல அதை டேக் கேர் பண்ணிக்கலாம், என் ஃப்ரெண்டுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, என் கூட ஒர்க் பண்ணுறவனுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா, இதுவே முன்னப்பின்னா தெரியாதுங்க அவங்க செஞ்ச தப்பை நான் எப்படி சொல்லுது அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணணும்,
கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து உங்ககிட்ட சரியான கோஆர்டினேஷன் இல்லை. உங்களுடைய ஹெட் வந்து கேட்கும்போது அவரை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பரவாயில்ல சார் நான் சமாளிச்சுக்கிறேன் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாகும். மேலும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு தான் ரொம்ப அதிக ப்ரெஷர், அதிக டென்ஷன். ஸோ எந்த ஒரு தப்பு கண்ணில் பட்டாலும் பக்குவமாக சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சரியாயிடும். சார் கொஞ்சம் லேட்டாக வராரு, சார் எனக்கு இவர் சரியாக கோஆர்டினேஷன் இல்லை, அவரை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய ஹெட் அட்வைஸ் பண்ண போகிற, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு தப்பையும் நல்லா போல்டாக முன்னாடி நீங்கள் கொண்டு வரணும். அடுத்த ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு. நல்லவங்கிட்ட எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்ம ஒருத்தர் பார்த்து சிரித்தா எதிர்க்கிறவங்க பார்த்த உடனே சிரிப்பாங்க. இது இயற்கை, இது யதார்த்தம். நம்ம குரூப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஹாய்ன்னு போட்டால் உடனே அங்கே இருக்கிற இன்னொரு நம்பர் ஹாய் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. ஆனால் இதே விஷயத்த நீங்கள் வெளியே போனீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, சாப்பிட போனீங்கன்னா ஹோட்டல் அவங்களுக்கு பதில் நீங்கள் பில் பே பண்ணுறது, இது அடுத்த ஒரு விஷயம் என்ன கொண்டு வரோன்னா இதே போல் நம்மளுக்கு அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். நீங்கள் கிஃப்டாகவும் ஒரு டொனேஷனாகவும் கொடுக்குறதும் அவங்க திருப்பி செய்வாங்கன்னு உறுதி கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்களா, நான் செஞ்சால் நீ திருப்பி செய்யணும் அப்படின்னு வாழ்மையாக சொன்னீங்களா, இல்லை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே செஞ்சீங்கன்னா அவங்க செய்வாங்கன்னு அது உறுதி கிடையாது. ஸோ இது போல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டாம். இதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் மனவலியும் மனவேதனையும் கிடைக்கும். அடுத்த ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக நீங்கள் இருக்கணும். உங்கள் லிமிட்டுக்கு மீறி, உங்கள் எல்லைக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடாது. நல்லவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக, தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக அதிகமாக செய்வாங்க, அதிகமாக உழைப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் அந்த இடத்துல தொலைச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்காக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய சக்தி என்னவோ, உங்களுடைய லிமிட் என்னவோ அது வரைக்கும் தான் நீங்கள் செய்ய முடியும். மற்றவங்களுக்காக நீங்கள் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்கள் லைஃபே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் நீங்களாக இருக்கணும். ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பார்க்க நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் பண்பாக இருக்கிறீங்க. அதுக்காக மற்றவங்க நல்ல பையன் பார்க்கனாலும் அமைதியாக இருக்கானே, பொறுப்பாக இருப்பானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையான உங்கள் குணம் வந்து ரொம்பவும் அட்ராசிட்டி பண்ணுற மாதிரி, ரொம்பவும் கலகலப்பாக இருக்கிற மாதிரி குணமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்களே அந்த வார்த்தையை நாம் காப்பாற்றணுமேன்றதுக்காக உங்களுடைய ஒரிஜினாலிட்டி இழந்து நீங்கள் இருப்பீங்க. இது போல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய கான்ஃபிடன்ட் போயிடும். அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி இருக்கணுன்றது அன்னைக்கு மறந்துடுவீங்க. நீங்கள் நீங்களாக இருந்தால் தான் நல்லது. உங்களை பற்றி யார் என்ன கற்பனையில் சொன்னாலுமே அது கற்பனை, அது அவங்க மைண்டில் இருக்கிறது. நான் இப்படி தான், நான் இப்படி தான் எல்லாத்தையும் கலகலப்பாக பேசுவேன், துருத்துருன்னு இருப்பேன், ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்ருப்பேன், எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பேன். அப்படியே இருங்க, அதுதான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் ஒரு ஈர்ப்பை அதிகரிக்கும். அடுத்த ஒரு விஷயம், யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்படின்னா அந்த சஜஷன் வந்து ஒரு நெகட்டிவாகவே இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன் என்ன சொல்லுவான், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் இருக்கிற ரீமார்க்ஸை கரெக்டாக தெளிவாக நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடணும். ஒரு நல்ல பசங்க, ஒரு குட் பாய் பார்த்தீங்க அப்படின்னா யார் மனுஷன் நோகக்கூடாது, யார் மனுஷன் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்னே கொண்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கும் தான் பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா உடனே அதில் தப்பு இருக்குது, இதை திருத்திக்க என்ன பண்ணணுமோ அதை செய் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அதில் தப்பு இருக்குது மாற்றிக்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. இதுதான் நல்லது. எந்த நேரமும் ஓகே குட் நைஸ் அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க. இந்த விஷயத்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்க பொறிக்கு மாதிரி இருக்கிறான் ஆனால் எப்படி தான் அந்த பொண்ணு அங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரிலப்பா, நல்ல பையன் எப்படி தான் இந்த பொண்ணை சூஸ் பண்ணானே தெரிலப்பா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, நல்ல பசங்கன்னும்போது ரொம்ப நாளைக்கு அவங்க கூட லைஃப் நடத்த முடியாது. காரணம் என்ன, போர் அடிச்சிடும். ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் பார்க்க நல்லா இருக்கலாம், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஆனால் அந்த பேட் பாய்ன்றவங்க என்னென்னா கொலை பண்ணுறவங்களோ கொள்ள அடிக்கிறவங்களோ அர்த்தம் கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டு, நீ சரினா சரி நீ தப்புனா தப்பு அப்படின்னு கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அவங்களா இருப்பாங்க, உனக்காக தன்னையோ மற்றவங்களுக்காக தன்னையோ மாற்றிக்க மாட்டாங்க. நீ ஏன் அப்படி செய்யற உடனே தட்டி கேட்பாங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்காது மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ரொம்ப கவர்ந்து இழுப்பாங்க. மேலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீ எது செஞ்சாலும் ஓகே, நீ எது பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இது வந்து போர் அடிச்சோம் லைஃப். அதனால தான் பெரும்பாலும் ஆப்போசிட்டாக இருக்கவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுது. அடுத்த ஒரு விஷயம், எல்லா நேரத்திலும் எல்லோரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்தில். நீங்கள் என்ன தான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லவராகவே இருந்தாலும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களால நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இதுதான் சிறப்பு. நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.